வணக்கம் ஒன்ன செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது ஆனந்த் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் எண்பத்தி கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் உதகையில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் ஆறு மாதத்தில் டிடிவி தினகரன் எங்கு இருக்கிறார் என்று தெரியும் எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் கட்சத்தீவை தாரை பார்த்து கொடுத்தவர்கள் அதிமுக அரசை குறை கூறுகிறார்கள் ஜெயலலிதா காட்டிச் சென்ற பாதையில் அரசு சிறப்பாக செயல்படுவதாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தில் அதிகாரிகள் ஆய்வு நினைவு இல்லமாக மாற்றும் பணிகள் தீவிரம் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு காவல்துறை கடும் கட்டுப்பாடு விதிமுறைகளை மீறும் ஓட்டல் நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தமிழகம் முழுவதும் அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி நீலகிரி மாவட்டம் உதகையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இன்று நடைபெற்றது ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தலைமை தாங்கினார் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் கலந்து கொள்ள வந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார் இதனையடுத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கண்காட்சியை முதல்வர் பார்வையிட்டார் இதனை அடுத்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பள்ளிகளில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை முதல்வர் வழங்கினார் ஐம்பத்தி கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிறைவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததுடன் இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டினார் மேலும் பத்தொன்பதாயிரத்து எழுபத்தி பயனாளிகளுக்கு எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அமைச்சர்கள் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் டிடிவி தினகரன் கொஞ்ச நாட்களுக்குத்தான் ஆர்கே நகர் வெற்றியை அனுபவிக்க முடியும் என்றும் ஆறு மாதத்தில் டிடிவி தினகரன் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு அவர் இருப்பார் என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உதகையில் நடைபெற்ற முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகரில் பத்து கட்சியுடன் கூட்டணி வைத்தும் திமுகவால் டெபாசிட் கூட பெற முடியவில்லை என்று தெரிவித்தார் கட்சியையும் ஆட்சியையும் அளிக்க எதிர்க்கட்சியுடன் கூட்டணி வைத்ததுடன் ஹவாலா பார்முலா மூலமே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார் என்றும் முதல்வர் குற்றம் சாட்டினார் ஆறு மாதத்திற்குள் ஆட்சியை கலைப்பேன் என்று டிடிவி தினகரன் கூறுவதாக தெரிவித்த முதல்வர் ஆறு மாதத்திற்குள் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு டிடிவி தினகரன் இருப்பார் என்றும் தெரிவித்தார் டிடிவி தினகரன் அணியில் உள்ளவர்கள்தான் ஸ்லீப்பர் செல்கள் என்று கூறிய முதல்வர் தங்கள் அணியில் இருப்பவர்கள் பத்திரை மாற்று தங்கம் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளில் இருந்து அவர் அறிவித்தபடி மானிய வளையில் பெண்களுக்கு இரு வாகனம் வழங்கப்படும் என்றும் முதற்கட்டமாக ஜெயலலிதா பிறந்தநாளன்று ஒரு லட்சம் பெண்களுக்கு இரு வாகனம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் நான்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்கள் நீலகிரி மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதுதான் அறிவித்து அனைவரையும் மகிழ்ச்சியை ஆழ்த்தினவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாநில புரட்சி திரை எம்ஜிஆர்கள் முயற்சியால் உதகில் உள்ள பாசன்ஸ் வேலி அணை மேம்ப மேம்படுத்தப்பட்டு காரணமாகத்தான் இன்றைக்கும் உதகை மக்களுக்கு இந்த அணை நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது கட்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தவர்கள் காவிரி பிரச்சனையில் கர்நாடகாவிற்கு ஆதரவாக இருந்தவர்கள்தான் என அதிமுக அரசை குறை கூறுவதாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் உதகையில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஏழைகளுக்கு மட்டுமல்ல எதிரிகளுக்கும் உதவி செய்பவர்தான் எம்ஜிஆர் என்றும் சிறு சம்பவம் மூலம் தெரிவித்தார் ஜெயலலிதா காட்டிச் சென்ற தர்மத்தின் பாதையில் அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தன்னையும் முதல்வரையும் துரோகிகள் என்று டிடிவி தினகரன் கூறுவதாக தெரிவித்த துணை முதல்வர் டிடிவி தினகரன் பெரிய குளத்திற்கு வருவதற்கு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னரே தான் அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்ததாக குறிப்பிட்டார் அதிமுகவின் வரலாறும் தியாகமும் டிடிவி தினகரனுக்கு தெரியாது என்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் தவறு செய்த காரணத்தினால்தான் சசிகலா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மீண்டும் போயஸ் கார்டனுக்கு வந்ததாகவும் தெரிவித்தார் போயஸ் கார்டனில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தில் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து சென்னை போயஸ் கார்டனில் அவர் வாழ்ந்த வேதா இல்லம் நினைவிடமாக மாற்றப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது அதற்கு ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜெயதீபா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அரசின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்நிலையில் வேதா இல்லத்தை முழுமையாக அரசுடமையாக்கி நினைவிடமாக மாற்றுவதற்கான பணிகளை அதிகாரிகள் இன்று தொடங்கினர் இதற்காக இன்று காலை எட்டு மணிக்கு கார்டனில் உள்ள வேதா இல்லத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வேதா இல்லத்தை ஆய்வு செய்தனர் இதனை இதனையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வீட்டை அளவிடும் பணி நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் வேதா இல்லத்தை நில எடுப்பு சட்டப்படி கையகப்படுத்த அரசாணை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறையினரால் சீல் வைக்கப்பட்ட அறைகளில் ஆய்வு நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதை அடுத்து கார்டன் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மேலும் சுழற்சி முறையில் ஆயுதம் ஏந்திய போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் நட்சத்திர ஓட்டல்களில் நடைபெறும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு போலீசார் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் நட்சத்திர ஓட்டல் உரிமையாளர்கள் கிளப் உரிமையாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இதில் பொழுதுபோக்கு இடங்களில் புத்தாண்டு தினத்தை கொண்டாட அனுமதி கோரி விண்ணப்பிப்போருக்கு டிசம்பர் முப்பத்து ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் நள்ளிரவு ஒரு மணியுடன் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது நட்சத்திர ஓட்டல்கள் உணவு விடுதிகள் கேளிக்கை விடுதிகளுக்கு வரும் வாகனங்கள் முறையாக சோதனை செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியதுடன் அனைத்து நுழைவாயில்களிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வளாகத்திற்குள் வரும் வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது அனுமதி வழங்கப்பட்டுள்ள இடங்களை தவிர மற்ற இடங்களில் மது வகைகளை பரிமாறக்கூடாது என்றும் குறிப்பாக நடன நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் மது வகைகளை பரிமாற அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீச்சல் குளம் அருகில் தற்காலிக மேடைகள் அமைக்கக்கூடாது என்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான தற்காலிக மேடைகள் அமைக்கப்படும் பட்சத்தில் மேடையின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வண்ணம் சம்பந்தப்பட்ட துறைகளிடம் இருந்து தகுதி சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீச்சல் குளங்களை முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை மூடி வைத்திருப்பதுடன் ஹோட்டல்களுக்கு வரும் வெளிநாட்டவர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட ஓட்டல் நிர்வாகம் சரிபார்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கைக்கும் கூடுதலாக விருந்தினர்களின் நிர்வாகிகள் ஓட்டலுக்குள் அனுமதிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் கேளிக்கை நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடத்தில் பெண்களிடம் அத்துமீறும் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க ஹோட்டல் நிர்வாகத்தினர் போதிய பணியாளர்களை நியமித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிபோதையில் அத்துமீறல் செல்களில் ஈடுபடுபவர்களை நிர்வாகத்தினர் உடனடியாக அப்புறப்படுத்துவதுடன் கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தும் நிர்வாகத்தினர் மிகுந்த நாகரிகத்துடனும் கண்ணியத்துடனும் நடத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் விடுதி நிர்வாகத்தினர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் ஐம்பத்தோரு இடங்களில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் நிறுத்தப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான வழிபாட்டுத் தலங்கள் மெரினா கடற்கரை நட்சத்திர விடுதிகள் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட இடங்களில் நான்கு மற்றும் இருசக்கர ஆம்புலன்ஸ்கள் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் ஐம்பத்தோரு இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் முக்கிய அரசு மருத்துவமனைகளில் கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் உரிய வசதிகளுடன் தயார் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் புத்தாண்டை புத்தாண்டையொட்டி சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது நாளை இரவு புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் புத்தாண்டை கொண்டாட கடற்கரையிலும் நட்சத்திர விருதுகளிலும் பொது இடங்களிலும் மக்கள் கூடுவது வழக்கம் இதற்காக வழக்கமாக காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சேவை புத்தாண்டை ஒட்டி முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மெட்ரோ நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் வழக்கமாக பத்து மணி வரை செயல்படும் மெட்ரோ ரயில் சேவை முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகாலயா மாநிலத்தில் ஆளும் கட்சியான இருந்து ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட எட்டு பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் அறுபது சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட மேகாலயா மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் இதன் மூலம் அரசின் பெரும்பான்மை பலம் முப்பதிலிருந்து இருபத்தி நான்காக குறைந்துள்ளது இருப்பினும் அரசுக்கு ஒன்பது சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதால் எம்எல்ஏக்களின் பலம் முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது எனவே ஆட்சிக்கு எந்தவித சிக்கலும் இல்லை தற்போது ராஜினாமா செய்துள்ள ஐந்து உறுப்பினர்களில் நான்கு பேர் ஏற்கனவே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர் அப்போது மாநில முதல்வர் முகுல் சங்மாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே பதவி விலகியுள்ள எம்எல்ஏக்கள் அனைவரும் பாஜக கூட்டணி கட்சியான என்பிபி கட்சியில் சேரவுள்ளதாக தெரிவித்துள்ளனர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படவுள்ள பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி இருநூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் குடும்ப அட்டை உள்ள குடும்பங்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை இரண்டடி நீள கரும்பு துண்டு இருபது கிராம் முந்தரி இருபது கிராம் உலர்ந்த திராட்சை ஐந்து கிராம் ஏலக்காய் அடங்கிய சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி ஜனவரி தேதி பொதுமக்களுக்கு வழங்கி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைக்கிறார் பொங்கல் பண்டிகைக்குள் அனைவருக்கும் சிறப்பு பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு இந்து மகாசபா தலைவர் சுபாஷ் சாமிநாதன் நன்றி தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் சுபாஷ் சாமிநாதன் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார் இந்து ஆலயங்கள் திறப்பதை தவிர்த்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் முதலமைச்சர் மேலும் பொங்கல் நூறு ரூபாய் வழங்கியதை போல் தற்போதைய கோரிக்கை விடுத்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கர்ப்பிணி பெண்களுக்கான இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது ஓமலூர் அருகே உள்ள பஞ்சு கிராமத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதனை ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் பெற்ற குத்து வழக்கேற்றை தொடங்கி வைத்தார் தொளசம்பட்டி சுகாதார நிலையத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை தைராய்டு போன்ற பரிசோதனைகளும் குழந்தையின் வளர்ச்சி கர்ப்பிணி பெண்களின் உடல்நலம் குறித்த பரிசோதனைகளும் செய்யப்பட்டது கோவை மத்திய சிறை வளாகத்தில் உள்ள மருத்துவமனையில் விசாரணை கைதி தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துரை அடுத்த கவுந்தம்பாடி பகுதியை சேர்ந்த கணபதி திருட்டு வழக்கில் கைதாகி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அங்கே வலிப்பு ஏற்பட்டதால் சிறை வளாகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் மருத்துவமனையிலேயே தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து கோவை மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் ரேஸ்கோஸ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரோடு மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு அறுவடை தொடங்கியது ஒரு டன் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விலை போவதால் பெரும் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை சுற்றி உள்ள பகுதிகளான நஞ்சப்ப கவுண்டன் புது செண்பகபுது ஜல்லியூர் பெரியூர் அரியப்பம்பாளையம் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மரவழி கிழங்குகள் பயிரிடப்பட்டுள்ளன அறுவடை பணி தற்போது தொடங்கியுள்ளது கடந்த ஆண்டு டன் ஒன்றுக்கு பதினேழாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை விலை போன நிலையில் இந்த ஆண்டு ஒரு டன் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாவதால் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பன்னெண்டு டன்லேருந்து பதினஞ்சு டன் வரைக்கும் வருங்க ஒரு டன் வந்து முதல்ல வந்து பதினேழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிங்க இந்த வருஷம் வந்து வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தான் சேலம் மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் முடிவு பெற்றதை அடுத்து கழிவுநீர் குழாய் இணைப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் சேலம் மாநகராட்சி முழுவதும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அம்மாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதாள சாக்கடை திட்டத்தில் கழிவுநீர் குழாயை இணைப்பதற்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அம்மாப்பேட்டை மண்டலத்தில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முடிவடைந்ததை அடுத்து ஐந்தாயிரத்து ஐநூறு இணைப்புகளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உடனடியாக இணைப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சேலம் மாநகராட்சியினுடைய மக்களுடைய நீண்ட நாள் கனவான கழிவுநீர் குழாய்கள் அனைத்தும் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழாக இதில் இணைப்பு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் கனவு திட்டம் அதனுடைய ஒரு பெருமுயற்சியும் அதனுடைய முதல் கட்டமான இன்று ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு இணைப்புகள் பெறுவதற்காக இந்த சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகளின் கள ஆய்வுக்கு பின்னர் உடனடியாக இணைப்புகள் வழங்கப்பட்டு பாதாள சாக்கடை திட்டம் விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் இதன் மூலம் சேலம் மக்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களின் தொழிற்சார்ந்த அறிவை மேம்படுத்தும் தேர்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் செய்து காட்டினர் கோவை சரவணம்பட்டியில் உள்ள கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற தேர்வில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழுவாக செயல்பட்டு நவீன தொழிற்சார்ந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கினர் இதில் பல்வேறு விதமான புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் செய்து காட்டினர் வாட்டர் மேல நடக்கிறதுன்னு நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட ப்ராஜெக்ட் என்னன்னா வந்து ஒரு லைஃப் சேவியர் வாட்ச் ஹார்ட் அட்டாக்கை ப்ரிடிக்ட் பண்ணுறது ப்ரீவியஸாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி ஸ்பீச் அண்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு வீல் சேர்ல வந்துட்டு எப்படி கம்ஃபர்டபுளாக பிளைண்ட் பீப்புளுக்கு யூஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் மேலும் இத்தேர்வில் வெற்றி பெறும் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு பண உதவி அளித்து அவற்றை வர்த்தகம் செய்ய உதவி செய்யப்படும் என தேர்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் கார்ப்பரேட் நிறுவனங்களின் வாரா கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம் மத்திய அரசுக்கு இல்லை என மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் சுக்லா தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாத நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளில் வாரா கடன் ஏழு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும் இதில் பனிரெண்டு கார்ப்பரேட் நிறுவனங்களின் பங்கு இருபத்தைந்து சதவீதமாக உள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதித்துறை இணை சிவ பிரசாத் சுக்லா வாரா கடன்களை வைத்துள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்று நான்கு நிறுவனங்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் எந்த நிறுவனத்தின் வாராக்கடனையும் தள்ளுபடி செய்யும் திட்டம் மத்திய அரசுக்கு இல்லை என்றும் தெரிவித்தார் குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றிய நிலையில் மீண்டும் ஆறாவது முறையாக அங்கு ஆட்சி அமைத்துள்ளது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த விஜய் ரூபானியும் துணை முதலமைச்சராக நிதின் பட்டேலும் மீண்டும் பதவியேற்றுக் கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டு நேற்று புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதில் கடந்த முறை நிதின் பட்டேலிடம் இருந்த நிதித்துறை நகர்ப்புற துறை மற்றும் துறை போன்ற முக்கிய துறைகள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளன இதனால் அதிருப்தி அடைந்த நிதின் பட்டேல் ஏற்கனவே தன்னிடம் இருந்த நிதித்துறை உள்ளிட்ட பொறுப்புகள் மீண்டும் தன்னிடமே வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பாஜக தலைமை மறுத்து வருவதால் தனது துணை முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி வடகொரியா அணு ஆயுத சோதனையில் ஈடுபட்டு வருவதால் வடகொரியாவைச் சேர்ந்த நான்கு கப்பல்களுக்கு சர்வதேச துறைமுகங்களில் நுழைய ஐநா தடை விதித்துள்ளது உலக நாடுகள் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருகிறது இதற்காக வடகொரியா மீது ஐநா பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ஆனால் தடைகளை மீறி தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை செய்து வருவதால் கடந்த ஆகஸ்ட் மாதம் நிலக்கரி கடல்சார் உணவுகள் இரும்புத்தாது போன்றவற்றை ஏற்றுமதி செய்ய வடகொரியாவுக்கு ஐநா தடை விதித்தது இந்த தடையையும் மீறி வடகொரியா ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு வருவதால் வடகொரியாவுக்கு சொந்தமான நான்கு சரக்கு கப்பல்கள் தங்கள் நாட்டு துறைமுகங்களில் நுழைய அனுமதிக்க கூடாது என சர்வதேச நாடுகளுக்கு ஐநா உத்தரவிட்டுள்ளது சீனாவில் உள்ள யாங் நதி உலகின் மூன்றாவது மிக நீண்ட நதியாக கருதப்படுகிறது இந்த ஆற்றின் குறுக்கே பிரம்மாண்டமான அளவில் எட்டரை கிலோமீட்டர் நீளத்தில் சமீபத்தில் பாலம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டது ஹூபே மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த பாலம் நாற்பத்தி ஆறு மீட்டர் அகலத்துடன் எட்டு பாதைகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பிரம்மாண்டமான பாலத்தை தாங்க ராட்சச தூண்கள் நிறுவப்பட்டுள்ளன சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட யாங்ஜே பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பிரேசிலில் நடைபெற்ற பலூன் திருவிழா சுற்றுலா பயணிகளை உற்சாகத்தில் ஆழ்த்தியது பிரேசில் நாட்டில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஆண்டுதோறும் பலூன் திருவிழா நடைபெறுவது வழக்கம் நாளை மறுநாள் புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பிரேசிலில் பலூன் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது அங்குள்ள ஷாபாலோ நகரில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஆயிரம் பலூன்கள் ஒரே நேரத்தில் வானில் பறக்கவிடப்பட்டன இந்த காண ஏராளமான பொதுமக்கள் அங்கு திரண்டிருந்தனர் அப்போது வானத்தை வட்டமிட்ட வண்ண பலூன்களை பலர் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர் துபாயில் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் இறுதிப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்தும் ரஷ்யாவின் விளாடிமிர் பெடர்ஷேவும் மோதினர் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இருவரும் பத்து புள்ளி ஐந்து புள்ளிகள் பெற்றிருந்ததால் போட்டியின் வெற்றியை நிர்ணயிக்கும் டை பிரேக்கர் சுற்றில் ஆனந்த் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ரஷ்ய வீரரை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பிறக்கும் முதல் பெண் குழந்தைக்கு கல்லூரி பயிலும் வரை இலவச கல்வி வழங்கப்படும் என பெங்களூரு மேயர் சம்பத்ராஜ் அறிவித்துள்ளார் பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு அதிக செலவு வரதட்சணை போன்ற காரணங்களால் இந்தியாவில் பெண் சிசு கொலைகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த கொடூர நிகழ்வு அதிக அளவில் அரங்கேறி வருகின்றன இந்நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூரு நகர மேயரான சம்பத்ராஜ் பெண் குழந்தைகள் பிறப்பை ஊக்குவிக்கும் விதத்தில் சலுகை ஒன்றை அறிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் முதல் பெண் குழந்தைக்கு கல்லூரி படிக்கும் வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் குழந்தையின் பெயரில் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு அதில் ஐந்து லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தப்படும் என்றும் அதன் மூலம் கல்விக்கு தேவையான தொகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் சம்பத்ராஜ் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஒன்ன செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தி அறிக்கையில் சந்திப்போம் வணக்கம்